சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் நாம் படுத்து உறங்கும் தலையணை பெட்ஷீட்களை நாம் எடுத்து வைப்பதினால், அங்கே இரவு முழுவதும் தூங்குவதினால் நெகட்டிவிட்டி என்ற ஒரு அம்சம் அங்கே அமர்ந்திருக்கும். ஆகையினால் அங்கே என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம தினம் தினம் கழுவ முடியாத, அலச முடியாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இதில் பெட்ஷீட், தலையணை இந்த இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்மளால் டெய்லி செய்ய முடியாத ஒரு விஷயம். அதனால் அங்கே நம்ம நெடுநேரம் உறங்குவதினால் நமக்கே தெரியும், நம்ம தூங்கி மறுநாள் எழும்பொழுது நிஜமாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக பிறக்கின்றன என்றொரு விஷயம் நம் அனைவருக்கும் தெரியும். அப்போது அப்படிப்பட்ட பொருளில் எவ்வளவு கெட்ட சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லையா. ஆகையினால் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பூண்டு பற்றி நமக்கு சமையலுக்கு உதவும் என்று தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அது நிறைய விஷயங்களுக்கு ஆகர்ஷணமாய் அமையும். இப்போ விசேஷ காலங்கள், விரத காலங்களில் பூண்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அதை ஒரு கெட்ட பொருளாக நாம் நினைக்கின்றோம். அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் அந்த வீரியம், பூண்டின் வீரியம் அதிகமாக இருக்கும், அதாவது காம இச்சைகள் தோன்றும், அதற்காக விரத காலங்களில் அதை உண்ணுவதால் அந்த எண்ணம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பூண்டு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கின்றார்கள் முன்னோர்கள். வெங்காயமும் இதில் சேர்ந்தது தான். அதிகமான வீரிய சக்தி கொண்டது வெங்காயம், பூண்டு, இந்த இரண்டுமே ஒரே சக்தி. இதில் பூண்டின் சக்தி அதிகமாக இருக்கும், அதற்காக தான் சொல்கின்றார்களே தவிர வேறொரு எந்த காரணமும் அதற்காக கிடையாது. அதற்கு அடுத்ததாக நாம் பயன்படுத்துவது இந்த பூண்டை. இப்போ அந்த பற்கள் எடுத்து தலையணி எல்லாமே வச்சுருக்கீங்க அடிக்கினா, அதற்கு அடியில் ஒரு 3 பற்கள், மேலே ஒரு 3 பற்கள் வச்சு நீங்கள் மூடி வச்சிடலாம். அப்புறம் நீங்கள் தினம் தினம் இப்படி வச்சுக்கலாம், அல்லது வாரம் 2 முறை நீங்கள் இப்படி வைத்து கொள்ளலாம். வைத்து கொள்வதினால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்கே உட்கார்ந்திருக்காது. ஏன்னா பூண்டுக்கு கெட்ட சக்தியை வெளியேற்றும் தன்மை அதிகம் உண்டு. வெங்காயத்திற்கும் கெட்ட சக்தியை உடனடியாக வெளியேற்றும் சக்தி நிறைய இருக்கும், அதற்காக தான் நாம் சொல்கின்றோம். இப்படி செய்வதினால் நாம் இரவு முழுவதும் தூங்கிய அந்த ஒரு கெட்ட சக்திகள் அதை விட்டு போய்விடும் என்பதற்காக. இது வந்து பெட்டு கீழே வச்சு எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம், தலையணிக்கடியில் வச்சு தாராளமாக எடுக்கலாம். நாம் இரவு தூங்கும் பொழுதும் தலையணிக்கடியில் வச்சு தூங்கி காலையில் எழுந்து வெளியில் அந்த பூண்டை போடுவதினால் நமக்கு நல்ல உறக்கம் வரும், கெட்ட கனவுகள் வராது, கெட்ட சக்திகள் நம்மை விட்டு போய்விடும். இப்படி கெட்ட விஷயங்களை வெளியேற்றும் தன்மை கொண்ட இந்த பூண்டு பற்களை நாம் தலையணைக்கு அடியில் வைத்தோ மேல் வைத்தோ அதை அடுத்ததாக எடுத்து போட்டுட்டு வாரம் 2 முறை 1 முறை எப்படி உங்கள் விருப்பம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு கெட்டது அப்படின்னா அங்கே இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் தன்மை உண்டு என்பதற்காக தான் நாம் இந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கோம். இது வந்து வெங்காயம் பயன்படுத்தலாமா என்றால், வெங்காயம் என்றால் நறுக்கி பயன்படுத்த வேண்டும், பூண்டு என்றால் அந்த பற்கள் முழுதாக பயன்படுத்த வேண்டும். இது வெங்காய நெடி அங்கே இருக்கும், அதற்காக தான் நம்ம வெங்காயத்தை விட்டுட்டு பூண்டு பற்களை நாம் சொல்லியிருக்கோம். பூண்டு பற்கள் உரிக்காவிட்டாலும் அதன் சக்தி அங்கே வேலை செய்யும், வெங்காயம் நறுக்கினால் அந்த சக்தி அங்கே வேலை செய்யும். இது இரண்டிற்கும் வித்தியாசங்கள் உண்டு, இதனை நாம் பார்க்கலாம். அப்போ வெங்காயத்தை நறுக்கினால் அந்த நெடி அறை முழுவதும் இருக்கும், ஆனால் கெட்ட சக்தியும் போய்விடும். ஆனால் அந்த நெடி நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும், அதற்காக தான் பூண்டு பற்கள் நாம் சொல்லியிருக்கின்றோம். பூண்டு எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் உள்ளனவோ அந்த அளவிற்கு கெட்ட சக்தியை வெளியேற்றும் சக்தியும் உண்டு, இறை சக்தியும் அதனுள் உண்டு. ஆகர்ஷணம் நிரம்பிய பொருட்கள் அப்படின்னு கொஞ்சம் நிறையவே இருக்கும். நம்முடைய கால உணவு வகைகள் இதில் பூண்டு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் விரத காலங்களில் பூண்டு பயன்படுத்தக்கூடாது என்பதினால் அதனை வேறு விதமாக பார்க்கின்றார்கள். அதற்கு காரணத்தை நாம் மேலே சொல்லியிருக்கின்றோம், இதுதான் அதற்கு காரணம். இப்படியாக இந்த பூண்டை பயன்படுத்துவதினால் உங்கள் வீட்டு படுக்கை அறை, தலையணை பெட்ஷீட்கள் நன்றாக நல்ல சக்தியுடன் இயங்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.